என் இனிய நண்பர்களே, சர்வமுக்கோடி ஏகாதசி தினமான இன்று மார்கழி திங்கள் 10ஆம் திருநாள். இந்த புனிதமான நாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடலிலே 10ஆம் பாடலையும், மணிவாசகப் பெருமான் திருவெம்பாவை அருளி செய்த அந்த பாடலிலே 10ஆம் பாடலையும் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய 10ஆவது பாடலாக, நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றந்தாராரோ வாசல் திறவாதார் நாற்றந்துழாய்முடி நாராயணன் தம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனைக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அடந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இது பாசுரம். இதிலே நோன்பு நோற்பது எதற்கு என்று முதலிலே கூறுகிறார். எத்தனையோ நோன்புகள் இன்றைக்கு நாம் எல்லோரும் நோற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவரவர் சக்தி குகந்த அளவிலே வார நாட்களிலே, வாரத்திற்கு ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், மாதத்திற்கு சில தினங்கள் விரதம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், வருடத்திற்கு ஒரு நாள் இரண்டு நாள் விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி அவரவர்களுக்கு உகந்த அளவிலே நோன்பு நோற்பது என்பது எதற்காக? இங்கேயும் பாவை பெண்கள் அந்த மார்கழி மாதத்திலே நோன்பு நோற்கிறார்கள். ஒரு மாத காலத்திற்கு எம்பெருமான் நாராயணனையே நினைந்து அவனுக்காக எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யாமல் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் எதற்காக என்பதைத்தான் ஒரே வார்த்தையில், ஒரே வரியில், நோற்று சொர்க்கம் போகுகின்ற அம்மனாய், எல்லாம் அந்த இறைவனுடைய திருவடி நிழலை அடைவதற்காக. சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பரமபதத்தை, நாராயணனுடைய பரமபதத்தை அடைவதற்குத்தான் இந்த நோன்புகள். எவ்வளவு பொருத்தமான பாடல் இன்றைய தினம் சர்வமுக்கோடி ஏகாதசி நோன்பு நோற்கின்ற இந்த நாளிலே 10ஆம் திருநாளாக அமைந்து இந்த பாடல் அமைந்திருப்பது இறைத்துவம் வாய்ந்த ஒரு பொருத்தமாகவே எண்ணுகிறேன். ஆக இன்றைய தினத்திலே இந்த நோற்று, நோன்பு நோற்று சொர்க்கம் போகுகின்ற மாந்தர்களை பற்றியும் அந்த பாவை பெண்களை பற்றியும் இந்த பாடல் துவங்குகிறது. அப்படி சொர்க்கம் புகுவதற்காக நோன்பு நோற்க நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம், அவன் புகழ்பாடி கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி நாங்கள் வந்து உங்களை எழுப்பியும் உன்னை மாற்றம் தாராரோ, கொஞ்சம் கூட மாறாமல் நீ படுத்திருக்கின்றாய், கொஞ்சம் கூட உறக்கம் கலையாமல் நீ படுத்திருக்கின்றாய். சரி, வாய் திறந்துதான் பேசவில்லை, உன் வாசல் கதவுகளையாவது, உன் கதவுகளையாவது திறக்கக்கூடாதா? அப்படி நீ திறந்து எங்களோடு சேரக்கூடாதா? நாற்றந்துழாய்முடி நாராயணன், எம்பெருமான் பகவத்கீதையிலே என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை அடைவதற்கு, என்னை பணிவதற்கு, என் அன்பை பெறுவதற்கு, என் அருளை பெறுவதற்கு பெரிதாக ஆடம்பரமாக எதையுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு துளி ஜலம், ஒரு இலை, ஒரு பழம், ஒரே ஒரு மலர், இவைகளை எனக்கு அர்ப்பணித்தாலே உள்ளன்போடு, யாரெல்லாம் பயபக்தியோடு, உண்மையான அன்போடு என்னை வணங்குகிறார்களோ, இவைகளை மட்டுமே சமர்ப்பித்து வணங்குகிறார்களோ, அவைகளை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய அந்த எளிவந்த தன்மை இங்கே புலப்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நாற்றம் துளாய் முடி நாராயணன் தம்மால், தன்னுடைய முடிகளிலே அந்த வாசனை பொருந்திய துளசி இலைகளை சூடிக்கொண்டிருப்பவன், அப்படிப்பட்டவனுடைய பாதங்களை போற்றி பற்றினால் அவன் நமக்கு அருள் புரிவான், பறை தருவான், அப்படிப்பட்டவன் நம்மை ஆட்கொள்ளுவான். ஆக நாம் அவனை பற்ற வேண்டும், எழுந்து வா. இப்படியெல்லாம் நாங்கள் கூறுகிறோம். ஆனால் நீயோ முன்னொரு காலத்திலே, இராமாயண காலத்திலே ராமபிரான்,
அந்த இராவணாதிகளை அழிப்பதற்காக போராடி சீதையை மீட்டு எடுத்தார். அப்போது அந்த கும்பகர்ணன் உறங்குவதையே வரமாக பெற்ற கும்பகர்ணனை அழித்தொழித்தார். அவன் போகும்போது அந்த உறக்கத்தை எல்லாம் உனக்கு பரிசளித்து விட்டு சென்று விட்டானோ? அப்படிப்பட்ட உறக்கத்தினை பெற்று நீ இவ்வாறு உறங்கிக் கொண்டு இருக்கிறாயோ என்றெல்லாம் எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது. ஆக நீ எழுந்து வா, உன்னுடைய உறக்கத்தை கலைத்து இன்னமும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, அந்த நிலையிலே இருந்து விழித்து எழுந்து வா. அருமையான அணிகலன்களை அணிந்தவளே, எழுந்து வா. நீ எழுந்து வந்து தேர்ச்சி அடைந்தவளாக, நன்றாக தெளிவு பெற்றவளாக, சிந்தை தெளிந்து எழுந்து வந்து அந்த எம்பெருமானை பாடுவோமாக. எங்களோடு சேர்ந்து நீயும் பாடுவாயாக. அவன் திருவடி நிழலை அடைவோமாக என்று இந்த பாடல் இயம்புகிறது. ஆக அந்த பெருமான் எப்படிப்பட்டவன்? ஒரு சாதாரண நிலையிலே இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கும் அருள் புரியக்கூடியவன் என்பதையாக இங்கே இந்த பாடலிலே சொல்லுகிறார். அவன் பெருமையை, எளிவந்த தன்மையை எடுத்துரைக்கிறார். ஆக அப்படிப்பட்ட இறைவனை நாமும் பணிந்து அவனுடைய திருவுடைய நிழலுக்கு பாத்திரராகுவோம் என்று வேண்டி வணங்கி எல்லோரும் எல்லா இன்பமும் பெறுவீர்களாக என்று இன்றைய தினத்திலே தியானித்து நாளை அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி. அடுத்து மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய திருவம்பாவை 10வது பாடலிலே, பாதாளம் ஏழினங்கேள் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதையொருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரற்றன் கோயிற்பிழா பிள்ளைகள் ஏதவன் ஓர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆறையலார் அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் என்பதாக பாடுகிறார். இந்த பாடலிலும் அவனுடைய பெருமைகள், அவனுடைய எளிவந்த தன்மை இவைகளெல்லாம் மிகையாகவே பாடுகிறார். பாதாளம் ஏழினுக்கும் சென்றாலும் அவன் அடிமுடி காண முடியாத தன்மை கொண்டவன். யார் பெரியவர் தமக்குள் என்று எம்பெருமான் நாராயணமூர்த்திற்கும் வேதமூர்த்தியாகிய பிரம்மதேவருக்கும் ஒரு போட்டி வந்தபோது பிரம்மதேவரின் கர்வத்தை பங்கப்படுத்துவதற்காக அந்த போட்டியை நாராயணமூர்த்தி அமைத்தார். அப்படி ஒரு போட்டி வந்தபோது சிவபெருமான் நடுவராக நின்று தீர்ப்பு வழங்க வேண்டிய நிலையிலே இருந்தார். அப்போது தன்னுடைய அடிமுடியை யார் காண்கிறார்களோ முதலில் அவர்கள் வென்றவர்கள் என்று முடிவெடுத்து சிவபெருமானின் அடிமுடியை காணுவதற்காக இருவரும் புறப்பட்டு செல்கிறார்கள். எங்கெங்கு அலைந்தும் அவர்களால் காண முடியவில்லை என்பதுதான் முடிவாக அமைந்தது. ஆக அப்படிப்பட்ட பாதாளங்களுக்கெல்லாம் பாதாளங்களில் அமைந்த அவனுடைய யாராலும் காண முடியாத அந்த சொல்லாலும் பொருளாலும் சொற்களாலும் சிந்தனையாலும் விவரிக்க முடியாத ஒரு சொல்லுக்கும் சிந்தனைக்கும் எட்டாத திருவடிகள் அந்த சிவபெருமானுடைய திருவடிகள். அப்படிப்பட்ட திருவடிகளை சிந்திக்க போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, எல்லா பொருளுக்கும் முடிவானவன் அவன். எதையெல்லாம் சிந்திக்கின்றோமோ அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கெல்லாம் எட்டாத தன்மையவன். எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், எப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் நம்முள் எழுகின்றதோ அவைகளுக்கெல்லாம் எட்டாத ஒரு பொருளை கொண்டவன், அர்த்தத்தை கொண்டவன். ஆக அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற சிவபெருமானை மேலும் அந்த உமையம்மையை தன்பால் கொண்டவன். அவன் ஒருவனல்ல, அம்மையப்பனாக தோற்றமளிக்கின்ற இரட்டை இருவரில் ஒருவன், இருவரும் உள்ளடங்கிய ஒருவன். அம்மையப்பனாக அர்த்தநாரீஸ்வர சுரூபம் கொண்டவன், பேதை ஒருபால் கொண்டவன்,
அந்த உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்ட திருமேனி ஒன்றல்லன். அவனுடைய திருமேனி என்பது ஒன்றல்ல, இரண்டால் இரண்டுபட்டது. இரண்டு திருமேனிகளையும் உள்ளடக்கிய சிவபெருமான் வேத முதல் விண்ணொரு மண்ணும் துதித்தாலும் விண்ணும் மண்ணும் மற்றெல்லா வேதங்களும் அவனை துதித்து பாடினாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன். அவன் எப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவங்கள் உயர்ந்த ஞானிகள் ஓதி துதித்தாலும் அவைகளெல்லாம் அடைய முடியாத ஒரு தலைவன். அவைகள் கூட அவனை சென்றடைய முடியாது. ஆனால் அவன் யாரிடம் இருப்பான் தெரியுமா? தொண்டருளன். தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பான். அவனை போற்றி பாடிப்பறவும் அன்பர்களுக்கு இடையிலே இருப்பான். ஆக அப்படிப்பட்ட எளிவந்த தன்மை கொண்டவன், மிகப்பெரிய வேதங்களுக்கும் மிகப்பெரிய ஞானிகளுக்கும் வேதியர்களுக்கும் எட்டாதவன் ஒரு சாதாரண தொண்டர்கள் மத்தியிலே இருப்பான். அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ளுவான். ஆகையினால் கோயில்களுக்கு ஆட்கொண்டு கோயில்களுக்கு பணிபுரிவதையே தங்கள் வாழ்நாள் கடமையாக கொண்ட கோயிற்பிழா பிள்ளைகள் பிள்ளைகளே பெண் பிள்ளைகளே அந்த காலத்திலெல்லாம் அந்த கோயிலுக்கு பணி சென்றுவதற்கென்றே ஒரு கூட்டம், அக்கோயில்களுக்கென்றே தங்களை அடிமைப்படுத்தி கொண்ட ஒரு வகையினர் இருந்தார்கள். ஆக அவர்களை அப்படிப்பட்டவர்களே கோயிலுக்கும் அந்த இறைவனுக்கும் பணிபுரிவதையே தொழிலாக கொண்டவர்களே, அதையே சிந்தனையாக கொண்டவர்களே, எழுந்து வாருங்கள். ஏதவன் போர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆறையலார். அவனுக்கு என்ன பெயர்? ஒரு பெயரா இரண்டு பெயரா? என்ன பெயர் என்றே சொல்ல முடியாதவன். அவன் இந்த ஊர் என்றும் சொல்ல முடியாது. அவனுக்கு உற்றவர் யார், உறாதவர் யார், அவனை பெற்றவர் யார், உறவு யார், பகை யார் என்றெல்லாம் ஆராய முடியாது. அப்படிப்பட்டவனை நாம் சென்று பணிவோம். அப்படிப்பட்ட தலைவனை நீயும் வந்து நம்மோடு சேர்ந்து பாடி பரவி அவன் பாதம் பணிவாயாக. அந்த சிவபெருமானுடைய திருவடி நிழலை எங்களோடு சேர்ந்து நீயும் அடைவாயாக என்று அந்த இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அவனுடைய அந்த உயர்ந்த தன்மைகளை சொல்லுக்கும் செயலுக்கும் நம் சிந்தனைக்கும் எட்டாத அந்த தன்மையையும் அப்படிப்பட்டவன் கூட அந்த தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பான், அந்த பக்தர்களுடைய உள்ளத்திலே இருப்பான் என்ற எளிவந்த தன்மையை இந்த பாடலிலே சொல்லுகிறார். ஆக நாமும் சர்வசாதாரணமான நாமும் அவனுடைய பாதார விந்தங்களை பாடி பரவி நம் சிந்தனைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து அவன் திருவுருவத்திலே வைத்து அவனையே நம் மனதிலே தியானித்திருந்தோமானால் நாமும் அவன் பாத நிழலை அடைவோமாக. அப்படிப்பட்ட பிறவா பிறநிலையை அனைவரும் அடைய வேண்டி வாழ்க வளமுடன் என்று வேண்டி பிரார்த்தித்து நாளை அடுத்த பாடலில் சந்திருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.